சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகப்பட்டு தற்பொழுது பிரச்சார நடவடிக்கைகளில் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. நாமும் முடிந்த அளவுக்கு வேட்பாளர்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளும் வகையில் நிகழ்ச்சிகளை அதிகரித்திருக்கிறோம். இன்று முதல் விசேடமாக தேர்தல் கால விசேட விழுதுகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு முக்கியமான அதிதியை நாம் அழைத்து வந்திருக்கிறோம். சிரேஷ்ட ஊடகவியலாளராக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக மாறி ஒரு அரசியல் செயற்பாடலாக இருந்து தற்பொழுது ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரசியலில் ஈடுபட வந்திருக்கிறார் ஜெய் ஸ்ரீரங்கா அவர்கள். வணக்கம். வணக்கம். பேட்டிகளில் மிக பிரபலமான ஒருவரை இந்த பேட்டியில் நிகழ்ச்சியில் காண்பது மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய அரசியல் செயற்பாட்டை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த இடைவேளைக்கான காரணம் என்ன? தற்பொழுது நீங்கள் அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதற்கான நோக்கம் என்ன? உண்மையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நான் நேரடியாக அரசியலை பிரவேசிக்கணும் என்று சொல்லி யோசிச்சதில்லை. கிட்டத்தட்ட நீங்கள் நூர்லியா மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா, எனது கிளாஸ்மேட்டாக இருந்த லோ ஃபேக்கல்ட்டியில் இருந்த கிருஷ்ணா ஆண்டவரை, எனக்கு 1 இயர் சீனியராக இருந்த மேனேஜர் ஃபேக்கல்ட்டி இருந்த சத்யமூர்த்தி அவர்களை தான் நான் கிட்டத்தட்ட 2002 மாகாண சபையில் கேட்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் விக்ரமசிங்கே அவருடன் பேசி அவர்கள் 2 ஆசனங்களை எடுத்து கொடுத்துருந்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களை பெரிய கட்சிகள் வந்து அவர்களை தேர்தலில் போட்டு தடுத்திருந்தார்கள். இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ என்னுடைய பிரஜை முன்னணி கட்சி எடுத்தீங்கன்னா, அதற்கு உண்மையில் நான் அந்த கட்சியை எடுத்து அதுக்கு தலைவர் ஆகியது வந்து இப்பொழுது பிபிசியில் பொறுப்பாக இருக்கின்ற ஜெயபிரகாஷ் அவர்கள். அவர் ஹட்டனை சேர்ந்தவர். அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படித்தோம். நீங்கள் தேர்தல் திணைக்களத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியின் தலைவராக அவர் தான் இருந்திருக்கிறார். எனக்கு தேவை என்று சொன்னால், ஒரு படித்த சமூக சிந்தனை கொண்டவர்கள் அரசியல் வர வேண்டும். அவை எல்லாம் சரிவராத காலகட்டத்தில் தான் 2010 கூட கிட்டத்தட்ட கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் யூனியன் ஜஃப்னா பல்கலைக்கழகத்தை கூட அவர்களுக்கு தேர்தலில் இறங்க வேண்டும், இளைஞர்கள் இறங்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தேன். ஆனால் அதுவும் உண்மையில் அப்பொழுது ஏற்பட்ட, அதாவது பராமிலிட்டின்னு சொல்வார்கள், துணைப்படைகளின் அச்சுறுத்தலினால் அவர்கள் பயந்து ஒதுங்கியிருந்தார்கள். அதன் பிறகு 2010 நான் நேரடியாக அரசியலில் பிரவேசித்திருந்தேன். அந்த முயற்சி சரிவரவில்லை என்பது போது, ஒருவர் துணிகிறார்கள் இல்லை, துணிந்து நாங்கள் கொன்ற வேண்டும் அரகலை போராட்டத்தில் நான் தீவிரமாக இந்த அரசாத்தை மாற்ற வேண்டும் என தீவிரமாக ஈடுபட்டிருந்தேன். இப்பொழுது கூட எனக்கு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது. ஒன்று, முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் வீட்டை கொளுத்தியதென்றும், இன்னொன்று வந்து சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை விட இந்த அறகலையின் சூச்சரதாரி என்ற வழக்கு, 2 கொழும்பு நீதிமன்றத்திலே கிட்டத்தட்ட 8.5 மாதங்கள் நான் சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அதில் கூட நான் பார்த்தேன் அந்த மாற்றம், சிறையில் அடைக்கப்பட்டது வவுனியா 2 விடயங்கள். முதலாவது நான் அடைக்கப்படுகிறேன் வந்து, நீதிமன்றத்துக்கு நான் செல்லவில்லை என்று முதலாவது அடைக்கப்படுகிறேன். மீண்டும் அடைக்கப்படுகிறேன் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் வீட்டு பிரச்சனை. அதனடுத்து 4 நாளுக்கு பிறகு வவுனியா 2011 நடந்த விபத்து சம்பந்தமாக 3வது அடைக்கப்படும். அப்படி தொடர்ந்து நான் ஜெயிலிருந்து வெளியில் வரவில்லை. மாறி மாறி வழக்குகள், என்னில் ஒரு ஊழல் வழக்கோ அல்லது கொலை வழக்கோ அல்லது இயற்கையை அழித்த வழக்கோ எதுவும் என்னிடம் இல்லை. ஆனால் அல்லது ஈஸ்டர் சண்டே அட்டாக் வழக்கோ அப்படியான வழக்குகள் என்னிடம் இல்லை. ஆனால் இப்படியான வழக்குகள் கூட நிம்மதியாக தெரிகிறார். ஆனால் 2011 வழக்கு போடப்படுது. இது இப்படியான நடவடிக்கைகள் தான். அப்படியே நான் இருக்கின்ற பொழுது இந்த அறகலை, இது கிட்டத்தட்ட என்ன சிஐடி கொண்டு 10 மணித்தியாலங்களாக 2 விசாரித்து ஒரு விதமான சாட்சிகளும் காணவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள், உதாரணமாக அசோக்குமார் சிங்கே போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாக கூறினார், ரங்கா நீ இந்த பொன் ஸ்கேம் எல்லாம் கதைச்சனி ரெடியாயிரு உள்ளுக்கு போகிறதுக்கு என்று எனக்கு நேரடியாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவங்க சொன்னாலும் நான் அதை நம்பவில்லை. சரியா, இப்படியெல்லாம் செய்வார்களா என்று சொல்லிட்டு போகிறேன். ஆனால் ஈட்டியிலே பார்த்தேன், அவர்கள் சொன்னது நடந்தது. ஏதோ ஒரு முறையில் என்னை சிறையில் எடுத்து 8.5 மாதங்கள் என்னை அதை வைத்திருந்தார்கள். உங்களுக்கென்ற ஒரு கட்சியும் இருக்கிறது. அந்த கட்சியை விடுத்துவிட்டு தற்பொழுது தனித்து செல்வதற்கான காரணம், சுயேட்சையாக செல்வதற்கான காரணம் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது கூட ஒரு சதிதான். எப்படி என்னை சிறையில் அடைத்தார்களோ, நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல சில அரசியல்வாதிகளும் முன்னால் இருந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இணைந்து என்ன சென்றால், அவருடைய செயலாளர் அவர்கள், அந்த சமநிக்க நாயக்கான ஜனாதிபதி செயலாளர் அவர்கள், நான் சிறையில் அடைத்த பொழுது அந்த அக்கௌண்ட்ஸை வந்து கொடுக்கவில்லை என்று சொல்லி எனக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நவம்பர் 24 மட்டும் டைம் தருகிறார்கள். என்ன அப்போ தான் சிறையில் இருக்கின்றேன். சிறையில் இருக்கின்ற ஒருவர் ஒரு டாக்குமெண்ட்டு சைன் வைக்கல, ஜெயிலில் தான் சைன் வைக்கணும். நவம்பர் 24 நான் வெளியில் வாரேன். வெளியில் வந்தோடனே சொல்லினா நீர் அக்கௌண்ட்ஸ் தெரியலேன்னு. அப்படின்னா நீங்கள் ஏப்ரல் மேலேயே நான் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி தடை செய்திருக்கோம். ஜென்ரல் செக்ரட்டரி தான் கடிதம் அனுப்பினோம். இலங்கையின் வரலாற்றில் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியை தடை செய்கிறேன்.
ஆனால் இந்த கட்சியை மாத்திரம் தற்காலிகத்தை அரைக்கி கொண்டிருந்தார்கள். நீங்கள் அக்கௌண்ட்ஸை கொடுக்கவில்லை. ஆனால் 15 வருடங்களாக அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் 15 வருஷம் அக்கௌண்ட்ஸ் கொடுக்காத கட்சிக்கு தடை கொடுக்கல. இப்படி ஒரு முயற்சி, இது சரி வருமோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த முயற்சிக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். அப்போ அரசியல் என்று சொன்னால் லெனின் கூட சொல்லுவார், அரசியல் என்றது பார்லமெண்டத்தையோ அரசியோ நியமனப்படுத்துகிற மாத்திரமல்ல, ஒரு புரட்சியையும் ஒரு மாற்றத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்ததான் ஒரு அரசியல் என்று சொல்வார்கள். எனவே அப்படியான முயற்சி செய்தும் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் வந்து உண்மையில் அது நான் உண்மையில் மற்ற மெம்பர்ஸ் இல்லை, அதில் தலைவராக இருக்கிற இவர் மாத்திரம்தான் என்ன சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு அப்பீல் ஒன்று தாங்க, நான் உங்களுக்கு சரி நீங்கள் ஜெயிலில் இருக்க தெரியாது. 8 மாதமாயிலிருந்து எல்லா மீடியாக்களும் வந்திருக்கு, எதிர்கட்சி தலைவர்கள் 4-5 பேர் கழிச்சிருக்காங்க எதிர்கட்சியில் பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு அந்த ஹன்ஸ் ஆட்டிலையும் கொண்டு தர சொன்னேன், நான் அந்த ஹன்ஸ் ஆட்டிலத்தையும் கொண்டு கொடுக்குறேன், தன்னிட மாத்திரம் கொண்டு தர சொன்னேன், நான் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட மாத்திரம் கொண்டே கொடுக்குறேன். ஆனால் அவர் அதை கமிட்டியில் போடல, போடாமல் நாங்கள் சொன்னால் எனக்கு போட இதுமுறை டைம் இல்லை, அடுத்த முறை போடணும் எலெக்ஷன் கமிஷனை சொன்னார். அவர் சொல்லி போட்டு அதுக்கடுத்த முறை கண்டு நீங்கள் போடல என்ன ஓ போடையில் மறந்துட்டுறாங்க. ஆனால் அதே நேரம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் என்டிஏ போடாமல் அங்கீகரித்த கட்சிகள்னு ஒரு கெசட்டை போடுறார், என்டிஏ தடப்படை இல்லை அங்கீகரித்த கட்சின்னு ஒரு கெசட்டை போடுறார், கெசட்டை போட்டு இந்த கட்சியை அதில் வெளியில் எடுக்கிறார். அப்போ இன்டிரெக்டாக அவர் இந்த கட்சியின் செயற்பாட்டை முடக்கிறார். என்ன நான் மீண்டும் ஒரு அரசியலுக்கு வந்துடுவேனா, அது அது மேலே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் அவர் நான் ஊடகத்தில் இருக்கக்கூடாது, மற்றது அரசியலுக்கு வரக்கூடாது, தீவிரமாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும் பொன் ஸ்கேமில் நாங்கள் ஏற்கனவே பல முறைகள் நான் நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஒரு நாளைக்கு வீட்டை இருந்தாலே 300 மில்லியன் கரப்ஷன் இருக்குன்ற, ஒரு நாளைக்கு போயாத அவசியம் இன்றைக்கு போயாடையான்னு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க அந்த நிகழ்ச்சியை, 300 மில்லியன் ஒரு நாளைக்கு போகுது. அதாவது நான் இப்போ உங்கள்கிட்ட நான் 10 ரூபாய்க்கு வட்டிக்கு எடுத்து நான் உங்களோட அம்மாவுக்கு 15 ரூபாய்க்கு வட்டிக்கு கொடுக்குறேன், இதை நீங்களே இன்டெரெக்டாக கொடுக்கலாம் 10 ரூபாய், அதாவது பீப்புள்ஸ் பேங்க்லும் பேங்கர்ஸ் லோனும் எடுத்து நாங்கள் மத்திய வங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் படியே விழாவே. அப்போ அதுக்குரிய தண்டனையை அவங்க நல்லாக தந்தார்கள். ஆனால் நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னால் உண்மையில் நான் அங்கே பார்க்குறேன், அப்போ அந்த கட்சியை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அப்போ அதை என்ன சொன்னால் நான் அரசியல் வரக்கூடாது, அதில் தான் நான் உண்மையிலே சுயேட்சையில் என்னோட மட்டும் சுயேட்சையில் இருக்கிற கூட சொல்லி இறங்கினேன். பல கட்சிகளுடன் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிற தொடர்பு இருக்கிற தொடர்புகள் இருந்திருக்கின்றன. உங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட 2001 அளவில் உங்களை தங்களுடைய வேட்புமனுவில் போட்டியிடுமாறு கேட்கப்பட்டிருந்ததா? இப்பொழுது ஏன் அவ்வாறான அணுகுமுறை எதுவும் வரவில்லையா, அல்லது நீங்கள் அதனை ஏற்கவில்லையா? இல்லை, உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்திலேருந்து கூட அண்டைக்கவே கேட்ட 2001 கேட்ட இதை கூட நான் நிராகரிச்சிருந்தேன். நான் அப்போ அனைத்து பலர்களை தமிழ் மாநிலத்தோடு ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன்னு சொன்னால் எனக்கு பதிலாக இப்போ நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு கேசவன் திருவண்ணாமலை சட்டத்திறனி மாதிரி ஏனைய பலர் இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் போட்டிருந்தோம். அது கேசவனுக்கும் தெரியும், மாவசேனாராஜருக்கும் தெரியும். ஆனால் போட்டிருந்த பொழுது வீட்டிலே அவர்கள் அன்றைக்கு நான் போகிறதுக்கு யோசிக்கல. அதே மாதிரி 2002 நீங்கள் பார்த்தீங்க, 3rd இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சட்டத்திறனி கிருஷ்ணான்னு சொல்லி அவர் மாத்திரையை சேர்ந்தவர், அவரையும் சத்யமூர்த்தின்னு சொல்லி எனக்கு சீனியராக இந்த மேனேஜர் ஃபேக்கல்டி கிளம்பி யூஸ் சேர்ந்தவரையும் தான் போட்டேன். நான் டைரெக்டாக போகிறதுக்கு யோசிக்கல. இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிகளை எனக்கு நாமினேஷன் தானதுக்கு ரெடி, ஆனால் எங்களோட சேர்ந்த ஒரு டீம் பெறணும் என்ற தாரத்துக்கு ரெடி இல்லை. இப்போ எங்களுக்கு வவுனியாவில் உண்டு, யாழ்ப்பாணத்தில் உண்டு, மட்டக்களப்பில் உண்டு, தாங்கன்னு சொன்னால் ரெடி இல்லை. குறைந்தபட்சம் நான் 2 கட்சியோடும் பேசினேன், திருவோணமலையிலும் அம்பாறையிலும் சரிங்களா, நான் மலையில் சுரேஷ் பிரேமச்சந்திரனிடமும் சுமந்தரிடம் பேசினேன், நீங்கள் ஒரு கட்சி போட்டியிடுங்கள் என்றால் இன்று நாங்கள் திருவோணமலையிலும் அம்பாறையிலும் பிரதிநிதித்துவத்தை இழக்கப் போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு ஆள் தான் வரலாம், இந்த 2 கட்சியும் போடுறதால இந்த 2 கட்சியும் உடைச்சு 2 பேரும் இல்லாமல் ஆக போகிறோம், ரோட்டுக்கு வரும் 2 பேரும் ஓமெண்ட் சொன்னார்கள். அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இந்த பாருங்கள், அம்பாறையில் 2 கட்சியும் கேட்குது, பட்டிக்குள்ளோட 2 கட்சி, திருவண்ணாமலையில் 2 கட்சியும் கேட்குது, இந்த கட்சியாக 2 பேருக்கும் பிணைத்து இல்லாமல் போகுது. எனவே திருவண்ணாமலையில் ஒரு கட்சி, திருவண்ணாமலையில் ஒரு கட்சி, ஆனால் அம்பாறையில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி கேட்குது, ஒரு கட்சி வரதே கஷ்டம். அப்போ இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவர்களுக்குள்ள இருக்கையில், இதை விட தெற்கில் வந்திருக்க மாற்றத்தை பார்த்தீங்கன்னா புதியவர்கள் இன்றைய பாருங்கள், அன்றைக்கு சாணக்காவை தனியாக தான் போட்டாங்க தெற்கில், அவர்கிட்ட கட்சி உறுப்பினர் ஒருதனையும் போட இல்லை. அப்போ இங்கே வந்திருக்குன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய தண்ணி புதிய போத்தில் கொடுக்கறதுக்கு வடக்கு கிழக்கு முற்படுது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உதாரணம் இப்போ தமிழ் தேசிய கூட்டப்படுத்திங்கன்னா அங்கே சாணக்கியன் கேட்குறேன், அவரோட மிற்றாக்கள்லாம் பழையாக்கள். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வவுனியால் சத்தியலிங்கம்ன்றவர் கேட்குறேன். அப்போ அவர் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றாக்களை போட்டிருக்கு. அப்போ மீண்டும் அதே பழையால் தான் போகிறார். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சங்கில் அதே சிவசக்தி ஆனந்தன், அதே அடைக்கலநாதன், அதே மயூரன். இப்போயே மயூரண்ட படத்தை மன்னாரில் போட இல்லை, அடைக்கலண்ட படம் மாத்திரம்தான் மன்னாரில் இருக்குது. இப்போ 85,000 வாக்குள்ள மன்னார் மாவட்டத்தில்
120,000 இருக்கிற வவுனியா மாவட்டம் வாக்குகள், ஆனால் வவுனியாவிலேருந்து பார்லமெண்ட் உறுப்பினர் தெரிவு செய்யப்படுறதில்ல. ஆனால் 120,000 இருக்கிறது வவுனியாவில், இங்கே முள்ளத்தீவில் இருக்கிறது கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள், ஆனால் அங்கேயிருந்து தெரிவு செய்யப்படுறது. ஏன்னா மன்னாரில் அடக்கலான என்ன செய்வேன்னா தண்ட ஒரு இனவாத கருத்துக்களை முன் வச்சு அவர் வாரத்துக்கு கொஞ்சம் பேரை போட்டிருக்கார். அப்போ வவுனியாவில் வந்து மயிரனோட சேர்ந்து போஸ்டர் அடிப்பார், ஆனால் மன்னாரில் மயிரனை காண கிடைக்காது. ஆனால் இப்போ இவையிலெல்லாம் போடுறேன்னா தொட்டு தின்ற ஊருகா மாதிரி தாங்கள் வெல்றதுக்கான இந்த பழைய ஆக்களே. நான் குறிச்சு ஏற்கனவே அடைக்கலான முறால் நான் 10ஆம் வகுப்பு பாராளுமன்றத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கணும்னா பாராளுமன்றத்தில் இருந்தவர். இன்னும் கொஞ்ச நாளே என் மகன் 10ஆம் வகுப்பு படிக்க போகிறேன், ஆனால் அவர் இருக்கிறார். அவருக்கு இன்னும் அவர் இன்றைக்கு யுத்த நேரம் சரி விடுதலை படிக்க பார்த்து 2009ஆம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு 2016 வந்துட்டு என்னத்தை சாதிச்சிருக்கணும். 2015ஆம் ஆண்டில் இருந்து 2020 மட்டும் அரசாங்கத்தோடு இருந்தவர். அவர் ஒரு பிரதி குழுக்களின் தலைவர். ஏன் இந்த அரசியல் கைதிகள் 10 பேர் தான் இருக்காங்க, ஏன் விடுதலை செய்த பிடிக்காத கேள்வி. அன்றைக்கு 223 பேர் கைதூக்கினவங்க அந்த 19வது சட்டத்துக்கு. அதில் ஏன் இணைந்த வடகிழக்கை கொன்றே இல்லை? நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு மோஷனை கொண்டு நீங்கள் எதை இணைக்கலாம்னு தான் சொல்லியிருக்கு. ஏன் அன்றைக்கு அதை செய்யலை? ஏன்டா புண்ணு இருந்தால் தான் வைத்தியருக்கு தொழில் இருக்கும். வடகிழக்கு இணைப்பு அக்கறை இருந்திருந்தா அன்றைக்கு 2019 நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் சம்பந்தனையாக பங்களோ எடுத்து கொடுத்தவர்கள். அந்த பங்களோ இல்லை எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு முக்கியம் வந்ததுன்னா இந்த வடகிழக்கு. அந்த இணைந்த வடகிழக்கை இவர் பிரைவேட் மெம்பர் மோஷனாக கூட கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சுமந்திரன் கொண்டிருக்கிறார் பிரைவேட் மெம்பர் மோஷனாக அந்த சட்டங்களை மாற்றுறதை பற்றி. அப்போ அதை கொண்டிருக்கலாம். நான் இந்த நிகழ்ச்சிகளில் கூட பேசியிருக்கேன் இதை பற்றி. ஏன்னா ஒருக்கா யுத்தம் முடிஞ்சோன்னு இவருக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களும் பேச்சுவார்த்தை நடக்கிற நேரம் ஜெயராஜ் பண்டபுரை சொல்கிறார், நீங்கள் பிரைவேட் மெம்பர் மிஷனாக கொண்டு வாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு. ஏன்னா சர்வதேசத்தின் அழுத்தம் என்றது தமிழருக்கு ஒரு தீர்வை கொடு. ஆனால் அந்த அழுத்தத்தை கூட நாங்கள் சந்தர்ப்பங்களை நழுவ விட்டோம். இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தீர்வண்டு போய் இன்றைக்கு வந்து நாங்கள் வெளிநாட்டு முதலீட்டை கொண்டாடும்னு சொல்லிட்டோம். மாகாண சபைக்கு வெளிநாட்டு முதலீடு கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கா? இல்லை. அப்போ இதெல்லாம் போய் இப்போ இன்றைக்கு பார்த்தா இன்னொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் தான் முல்லைத்தீவுக்கு யூனிவர்சிட்டி கொண்டு வரப்போன்னு சொல்கிறார். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிலேயே யூனிவர்சிட்டி கொண்டு வரலாம். எப்படி யானி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு எப்படி நீங்கள் அப்போ மக்களை பொய் சொல்லி பே காட்டினோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கில தப்பித்தவரி ஒன்று கிடைச்சதுன்னா அது அடைக்கலனால தான் இருக்க போகுது. இப்போ மயூரன் அவருக்கு வாக்கு சேர்க்கிறவர் தான் இருக்க போகிறேன். இந்தியாவில் தப்பித்தவரி வீட்டுக்கு ஒரு சின்னம் கிடைச்சுன்னா சத்தியலிங்கம் தான் இருக்க போகிறேன். அப்போ இவியலோட போய் நானும் 10 or 12 சேர்ந்தாலும் இந்த மாற்றம் ஏற்படும். அப்போ இதுதான் தெற்கில் இருக்கிற மாற்றத்தால் மக்கள் சிந்திக்க ஒழிக்கிறாங்க. இன்றைக்கு இந்த முறை பார்த்திங்கன்னா 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஒவ்வொரு ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய யாழ்ப்பாணத்திலும் வவுனியாலும் மட்டக்களப்பிலும் ஒரு ஆசனங்களை என்பிபி கைப்பற்றக்கூடிய நிலைமை இருக்கிறது. நான் இதை வந்து எஸ்எல்பியும் 50 வருஷமாக கிடைக்கல, யுஎம்பிக்கும் கிடைக்கல. சாணை அங்கே ஐங்கஞ்சன் ராமன் வந்தால் மட்டக்களப்பில் ஒரு சீட் இல்லை, அங்கே மகேஸ்வரன் வந்தால் மட்டக்களப்பில் சீட் இல்லை. ஆனால் இங்கே ஒவ்வொரு ஆசனங்கள் ஏன்னா இந்த மக்கள் வந்து இவங்க சொன்ன பொய்களை நம்பி 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 இன்றைக்கு யாருக்கும் போட்டாலும் பரவாயில்லைன்னு வந்துட்டு. அதாவது இந்த பார்த்து சிங்களத்தில் என்ன சொல்கிறாங்க, ஊழலை நிப்பாட்டுவோம், வெஹிக்கிள் பெர்மிட்டை நிப்பாட்டுவோம். வடகிழக்கில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யுங்க, அது அந்த ஊழலும் இருந்து வெஹிக்கிள் பெர்மிட்டும் இருந்து ஒருபடி மேலே சென்று பார் பெர்மிட்டுக்கு போயிட்டோம். அப்போ இன்றைக்கு எங்களோட தேசியம் பார் பெர்மிட் அளவுக்கு விற்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சோடனே இருந்த பார்களையும் வடக்கில் இந்த யுத்தம் முடிய முடி வந்த பார்களை பார்த்தீங்கன்னா முளத்துக்கு முளம் பார். அப்போ இப்படியான நிலைமைக்கு நாங்கள் அப்போ இதெல்லாம் மக்கள் விரக்தியில் அடைஞ்சிருக்காங்க. இந்த கட்சிகளில் பழையாக்கள் இருக்கு மட்டும் தமிழருக்கு எந்த தீர்வுமே கிடைக்காது, அவர்கள் அபிவிருத்தியும் கிடைக்காது, அரசியல் தீர்வும் கிடைக்காண்டா இவங்க சிறப்பு அவன்டே பாருங்கள். இன்றைக்கி முந்தி சொல்லுவாங்க ஒரு பாட்டு ஒன்று, லண்டனில் மாப்பிள்ளையாக பொண்ணு கேட்க போகிறாங்கன்னு. ஆனால் வடகிழக்கில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் நான் பேர் சொல்ல விரும்பவே இல்லை, நான் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா நான் சொல்கிறேன், 3-4 பாராளுமன்ற உறுப்பினர் குடும்பம் லண்டனில் அவங்க இங்கே தொழில் செய்கிறாங்க எம்பியாக இருந்தவங்க இதில் வர வருமானங்கிட்டு. இந்த அபிவிருத்தி திட்டங்கள் வருது. இந்த பாருங்க வின் பவர் வந்திருக்கு மன்னாரில், புத்தளத்தில் கொடுத்தலார் இங்கே லோக்கலாக இருக்கிறார்கள் ஏஜென்ட் கொடுத்து தான் வெளிநாட்டுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வடகிழக்கில் நேரடியாக வெளிநாட்டாக்களை கொடுக்குறாங்க. அப்போ வடகிழக்கு எப்படி ஒரு ஒரு முதலாளியை உருவாக்க முடியும்? அப்போ சொல்லணும் அந்த இதை வந்து நாங்கள் உங்களுக்கு விக்கியை கொடுக்குறோம், விக்கி அதை அந்த பெர்மிட் எடுத்து வச்சு விற்கிறார், அதைத்தான் புத்தளத்தில் செய்தாங்க. ஆனால் அங்கே நடக்குது நேரடியாக வெளிநாட்டுக்காக கொடுக்குற விக்கிக்கு சம்மந்தம் இல்லை, ரங்காக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னாங்க அந்த லோக்கலில் இருக்க மன்னாரில் இருக்கிற ஒரு முதலாளிக்கு கொடுக்கணும், வவுனியாவில் இருக்கிற ஒரு முதலாளிக்கு கொடுத்து அவர் அந்த பெர்மிட்டை விற்கட்டும், அவர் அப்புறம் ஜாயின்ட் வெஞ்சர் அவர். அப்போ வடகிழக்கில் மாத்திரம் ஜாயின்ட் வெஞ்சர் இல்லை. இப்பொழுது தெற்கில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது
வெளிப்படையான ஒரு உண்மை. மாற்றம் என்ற ஒரு கருத்தாடல் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த அதற்கு அடிப்படையில் தற்பொழுது ஆட்சி மாறியிருக்கிறது. புதிதாக அனுரகுமாரி தசாநாயக் அவர் ஜனாதிபதியாக ஏற்பட்டிருக்கார். இதே மாற்றம் வடக்கிலும் ஏற்பட வேண்டும் என்ற ரீதியிலான பிரச்சாரத்தை தான் தேசிய மக்கள் சக்தி மேற்கொண்டு வருகிறது. அதே போல் அங்கிருக்கின்ற இளைஞர்கள் முக்கியமாக இந்த இப்படியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருப்பதாக தான் தங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த மாற்றத்தோடு பார்க்கும்போது இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை தான் நீங்களும் குறிப்பிடுகின்றீர்கள். இப்படி பார்க்கும்போது நீண்ட காலமாக வடகிழக்கு மக்கள் குறிப்பாக கோரி வருகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. வடகிழக்கு மக்கள் சார்பாக அரசியல்வாதிகள் கோரி வருகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. சுயநிர்ணய உரிமை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த நீண்டகால அபிலாஷைகள் தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய தீர்வுகள் அல்லது அவர்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய அபிலாஷைகள் இந்த மாற்றங்கள் என்ற கோஷத்தோடு இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் கூட ஏற்படத்தான் செய்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னால் தான் என்ற உண்மையில் எப்படி மதுங்கண்டா ஏன் நாங்கள் என்பிபியோட சேரியில் ஏன்னா அவையோட சேர்ந்த அவை இதுவரைக்கும் தமிழ் மக்கள் பிரச்சனை சம்மந்தமாக ஒரு தெளிவான கொள்கையிலே இல்லை. அப்போ தெளிவான கொள்கையில் உள்ளாடாமல் நாங்கள் தெளிவாக போய் சேர்ந்தோம் மட்டும் சொன்னால் எங்களுக்கும் தெளிவில்லாமல் போயிடும். குழம்பின குட்டியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் குழம்பி போயிடுவீங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் தமிழர்கள் வந்து 1947 இருந்து அரசோட இணையவே இல்லை. ஒரே ஒரு கட்டத்தில் இணையினம் 2 நீலந்திரிச்சந்த அப்பா திருச்சியில் முனைகிறார். அதிகார பகிர்வுக்கான அமைச்சராக இருக்கிறார். அதில் இருந்து டட்லி சேனாநாயகன் அரசாங்கத்தில் கடைசியாக டட்லிக்கு வடே மசாலா வடேன்னு சொன்னதிலிருந்து அவரும் வழியில் வர இந்த தீர்வை செய்யலாம் போயிட்டு 2 தான் இருந்தவர். ஆனால் அதுபடி பார்த்தீங்கன்னா எங்களோட கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட 60-70 எதிர்கட்சியெலாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த தீர்வை இவங்களால் பெற முடியாமல் போயிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போயுமே தமிழ்நாட்டோடான அப்ரோச் இருந்தது. பார்த்தீங்கன்னா எங்களை போகிறான் எங்களோட பிரச்சனைகளை கருணாநிதி எடுத்து காய்ச்சிருப்பார் மத்திய அரசாங்கத்தோட. அதே மாதிரி எம்ஜிஆர் எடுத்து காய்ச்சிருப்பார். ஆனால் இப்போ இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்டா டெல்லியோட தொடர்பு வச்சு கொண்டிருக்கணுமே ஒழிய எங்களோட தொப்புள் கொடியோட தொடர்பு இல்லை. இவைக்கும் டெல்லிக்குமான உறவு இருக்கணுமே ஒழிய இவை போய் ஸ்டாலினை சந்திக்கிறதோ இவை போய் அங்கே இருக்கிற எதிர்கட்சியை சந்திக்கிறதோ இல்லை. முந்தி கருணாநிதியும் எம்ஜிஆரையும் இணைஞ்சு சந்தித்தாங்க. ஏன்னு சொன்னால் ஒன்று இவங்க யோசிக்கணும், தமிழ்நாடு ஒரு 2 பெரிய பொருளாதாரம் இந்தியாண்ட பொருளாதாரத்தில். முதலாவது வந்து பாம்பே மகாராஷ்டிரா, 2 தமிழ்நாடு. பட் தமிழ்நாடு அங்கே 544 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில். அந்த 544 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் போய் ஹிந்தியில் பேசாத ஒரே ஒரு உறுப்பினர்கள் இந்த 40 தமிழ்நாடு உறுப்பினர் தான் ஹிந்தியில் போய் பேசுகிறையில். அப்போ அவங்க இன்றைக்கு வந்து இப்போ நான் இப்போ இங்கே சிங்களத்தில் காய்ச்சாலே எனக்கு வவுனியாலும் ஓட் போடாமல் விட மாட்டாங்க. அப்படி பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி பிரச்சனை இருக்குது. அவங்க இன்னும் தமிழில் அந்த இதை வச்சுருக்காங்க. அவங்களுடைய தமிழில் பேசினா இங்கிலீஷில் பேசுன்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாட்டில் வந்து தமிழ்நாடு சொல்கிறத மத்திய அரசாங்கம் கேட்டே ஆகுது. ஏன்னா அவங்க பெரிய ஒரு 28 ப்ரொவின்ஸில் அந்த ஒரு ப்ரொவின்ஸ் தான் தாங்களோட தனி இதை நிலநாட்டிக்கொண்டு. ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 2009 பிறகு நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு தான் தொடர்புகளை வச்சுருக்கிறோம். மாநில அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் தான் எங்களோட தொப்புள் கொடி. ஆனால் அந்த தொடர்பு அறுத்து இருக்கிறோம். எனவே இந்த மாற்றம் வந்து தெற்கிலே இந்த மாற்றம் வந்து இன்றைக்கு வந்ததில்லை. நாம் பொதுவாக இந்த முழுமையாக வடகிழக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய சுயேட்சை குழு கூட வன்னியில் மாத்திரம்தான் போட்டியிடுகிறது. ஏன் ஏனைய மாவட்டங்களை தெரிவு செய்யவில்லை? இல்லை உண்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இதுக்கு நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. இப்படி ஒரு நிதி பலமும் வேணும். இன்றைக்கே நாங்கள் போட்டுட்டு என்னோட இருக்கிற முழுக்க அரசு அதிகாரிகளும் முன்னாள் அதிபர்கள் முன்னாள் அரசாங்க அதிபர்கள் அவர்கிட்ட நிதி இல்லை. இந்த மாற்றத்தை கொண்டு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு தண்ணிக்கு ஒரு துளி விஷம் அது விஷமாக்கும். அதே மாதிரி நாங்கள் இப்போ செய்கிற வேலைன்னு சொன்னால் இந்த மாற்றத்தை இங்கே கொண்டு இதில் இருந்து மற்ற மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு அதை விட பல சுயேட்சை குழுக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அங்கெல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களோட நிதி பற்றாக்குறை இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு அயல் நாடுகளோ அல்லது வியாபாரிகளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டினோம். காரணம் என்று சொன்னால் அவங்க தெரியும் அவங்க ஒரு பார்ப்பம் வீட்டு எடுத்து கொடுக்க மாட்டோம், களவாக மணல் இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்போ இந்த நாங்கள் யாழ்ப்பாணம் எனக்கு விருப்பம் மட்டக்களப்பு இல்லாடம் போடுறதுக்கு, நூறெலியாக போடுறதுக்கு இல்லாடம் போடுறது விருப்பம். ஆனால் இல்லாடம் போடுறதுக்கு அந்த நிதி பற்றாக்குறை இருக்குது. ஏற்கனவே நூறெலியில் பல புதிய ஆக்களை போட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த நிதி கடைசியில் வந்து அவன் இந்த நிதி விளையாடுது. அப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். பாடசாலை ஓபியால் போகிறது இந்த கட்சின்ற முதலாளித்துவத்தை இந்த கட்சின்ற மொனோபொலியை தனி உரிமையை தனி ஆதிக்கத்தை உடைக்கணும். அப்போ அதை விட ஒரு ஆள் பார்லிமெண்ட் போனால் மேக்ஸிமம் 2
அவர் தோத்தாலும் 2 தரம் மட்டும் வைக்கணும். ஏன் அரசியலில் மாத்திரம் 30 வருஷம் இருக்கணும்? ஒரு மீனவன் தன்னை பிள்ளை டாக்டர் ஆகணும்னு யோசிக்கிறான், ஒரு டாக்டர் தன்னை மகன் வேறு ஏதோ படிக்கணும்னு யோசிக்கிறான், ஆனால் அரசியல்வாதி மாத்திரம் தன்னை மகனும் வரணும்னு யோசிக்கிறான். காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பம்மிட் எடுத்த உடனே நிப்பாட்டணும்னு தெற்குல யோசிக்கிற நேரம் லிக்க பம்மிட் எடுத்தேன்னு சொன்னாங்க தான் அரசியல் இந்த விளங்கினோம். இந்த பலர் இன்று வரைக்கும் வாயை துறக்கணும்ல லிக்க பம்மிட் தாங்க எடுக்கலை என்று. மற்ற ஜனாதிபதி தேர்தலில் பாருங்கள், ஜனாதிபதி தேர்தலில் இன்றைக்கி இவர் வினோதலிங்கம் போய் ரணில் விக்ரமசிங்க சப்போர்ட் பண்ணுறார், ஹரின் வந்து அங்கால போய் சப்போர்ட் பண்ணான்ட்டு இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. டாரு எஸ்ஜேபி ஆக்ஷன் எடுக்குது, அதே மாதிரி இவன் அரசாங்கத்துக்கு போனான்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்குது டயனாக். ஆனால் ஏன் அடக்கணும்னு வினோதலிங்கத்துக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறா இல்லை? அவர் தான் கூட்டிக் கொண்டே விட்டது. இப்போ இது ஒரு புரோக்கர் மாதிரி ரணிலுக்கு ஒரு ஆளை விடுறது, சஜித் பிரேமாசா ஒரு ஆளை விடுறது, இது ஒரு புரோக்கர் வேலை மாதிரி போய்கொண்டிருக்கு. தமிழரசு கட்சியிலும் இதே நிலைமை ஏற்பட்டு இதெல்லாம் ஏற்பட்டிருக்காது. என்ன பாருங்க, இன்றைக்கு சங்கக்கு ஆதரவு அளிச்சவர் இதெல்லாம் இருக்கிறார். மட்டர் அவன் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கு ஒரு வியாபாரமாக போயிட்டு தமிழ் மக்களை வச்சு வியாபாரம். எனவே இந்த தெற்கில் ஏற்பட்ட மாற்றம் மாதிரி வடக்கு கிழக்கில் வந்து ஏற்கனவே இந்த கடைசியாக இந்த 225 பேர் வேணாம்னு சொல்லி அறகலையில் போராட்டம் நடந்ததானே, 225 பேர் வேணான்னு சொன்னாங்கன்னே, அது தெற்கில் நடந்திருக்கு, அது வடக்கில் நடக்கணும். இந்த இறுதியாக பாராளுமன்றத்தில் இருந்த ஆக்கள் வந்து உண்மையில் வந்து வெளியேற்றப்படணும். என்ன செய்ய, அவங்க 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறாங்க. தமிழ் மக்கள் கூட எத்தனையோ போராட்டங்கள் செய்திருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிடுவது போல் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கவில்லை. ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் ஜேவிபி தரப்பினரால் அல்லது தேசிய மக்கள் தரப்பினரால் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஜேவிபியினுடைய கொள்கைகள் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது வேறு, அல்லது அவர்கள் செயற்பட்ட விதத்தை வேறு நபர்கள், தனிநபர்கள் அல்லது மூன்றாம் நபர்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் தான் வடக்கு மக்கள் நம்புகிறார்களே தவிர ஜேபி உண்மையில் தவறுகள் செய்யவில்லை போன்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேபியினுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டதாக தற்பொழுது காண்பிக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் இந்த மாறுபாடு உண்மைதானா? உண்மையில் இந்த மாறுபாடு சரியாக பிள்ளையா என்றதை அவன் ஆட்சியை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். இவங்க ஆட்சி கிடைக்கல, இப்போ ஆட்சி கிடைச்சிருக்கு. இவன் இந்த ஆளப்போற ஆட்சியை வச்சு தான் சிறுபான்மை தீர்மானிக்கும் இவன் என்ன செய்ய போயிட மாட்டேன். அவன் இதில் வந்து உண்மையில் வந்து அவன் ஆட்சியில் அவன் நடைமுறையில் அவன் என்ன மாதிரி கொள்கைகளை கடைப்பிடிக்கணும், என்ன மாதிரி நடைமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய வச்சுத்தான் தமிழ் மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. உங்களுடைய தேர்தலுக்கு பிறகு, இந்த தேர்தல் வெற்றி பெறுவீர்களாக இருந்தால் அதற்கு பிறகு உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகுது? அரசாங்கத்துடன் இணைந்து பயணிக்க போகின்றீர்களா அல்லது என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள்? அதாவது அபிவிருத்தி திட்டங்களில் வந்து நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து போவோம். ஆனால் உரிமை சம்மந்தப்பட விடையதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் இப்போ போலீஸ் அதிகாரத்தை அரசாங்கம் பறிக்கதுன்னு வைங்க, அதுக்கு நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம், நிச்சயமாக இயலாது. அது போலீஸ் பவர் அங்கே நடைமுறைப்படுத்திருக்கப்பட்டிருக்கோ இல்லையோன்றது வேறு கதை. ஆனால் எங்களோட அரசாங்கங்களை பறிக்கின்ற பொழுது எந்த அரசாங்கத்தை நாங்கள் பண்ண 2010 ஆம் ஆண்டுலேருந்து 15 ஆம் ஆண்டு மட்டும் நான் அரசாங்கம் பக்கம் க்ரோஸ் பண்ணல, எதிர்கட்சியெலாம் இருந்தது. பல பேர் போடுவாங்க நாங்கள் அரசாங்கத்தை, எங்கள் அரசாங்கத்தை சேர்ந்தால் பாலிமேல க்ரோஸ் பண்ணணும். மஹிந்த ராஜபக்ச 8 ஆம் படித்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தவர் நான் கிளம்பு கம்பெனி படிச்சு எனக்கு தந்திருப்பார் அப்படின்னா. ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஒரு வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்கு உண்மையில் எங்களோட பாடசாலைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டால், எங்களோட வீதி அபிவிருத்தி நிதி ஒதுக்கப்பட்டால் அப்படியான விட எங்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்கலாம். அப்போதான் அது கல்வி இருக்கிறோம். ஆனால் அதனை கூட்டுமொத்த பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு விராட்டி நாங்கள் ஆதரவிக்க மாட்டோம். எனவே தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற விஷயங்களை வந்து நான் ஆதரவிப்போம். ஆனால் அதுக்காண்டு கையை தூக்கி போட்டு போய் பாப்பை மீட் கேட்க மாட்டோம். கையை தூக்கி போட்டு சம்பந்தனையாக பங்களோ 1 பில்லியன் ரூபாய்க்கு பங்களோ கொடுத்த மாதிரி கேட்க மாட்டோம். கையை தூக்கி போட்டு போய் குழுக்களின் தலைவராக இருக்கணும்னு யோசிக்க மாட்டோம். எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட மக்களுக்கு வந்து அவன் உரிமைகள். பட் நீங்கள் சொன்னீங்க போராட்டங்கள் வேணும், இன்றைக்கு டீம் 24 உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக போராடினாங்க. ஆனால் கடைசியில் என்ன செய்வாங்க, 1-2 பேர் இந்த அரசியல்வாதிகள் மலை அரசியல்வாதிகள் ரெக்கார்ட் பண்ணி சாதி பிரச்சனை ஒன்றை கொண்டாங்க. ஏன்னா இவங்களோட சூழ்ச்சிக்கு சாதி பிரச்சனை என்பது அது அவர்களுக்குள்ளேயே இருந்த ஒன்றை தான் வெளிக்கொண்டிருக்காங்க வெளிக்கொண்டாங்க. அப்போ பாருங்கள், அதே காரணம் என்ன, இந்த டீம் 24 புனிதமானவர்கள் இளைஞர்கள். ஆனால் அரசியல்வாதிக்கு தேவை என்ன, தான் தொடர்ந்து அரசியல் செய்யணும். அந்த சூழ்ச்சிக்குள்ளே இவங்களால் ஈடுபடுக்கலாம் கிடக்கு. என்னட்ட கேட்டிங்கன்னா என்னாலே ஈடுபடுக்கலாம் கிடக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு 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 பெரிய ஒரு நெட்ஒர்க், ஒரு 20-30 பேரை ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சுக்கான், ஃபேக் ஐடியா போட்டு வச்சுக்கான், போட்டு அடித்து கொண்டு இருப்பான். இதை விட அவன் 4 இடத்துல அவங்க தொழிலாக போயிட்டு நான் அவன்கிட்ட அவன்கிட்ட மணல் ஏற்றின வந்துருக்கிறான், களவெடுத்த வந்துருக்கிறான், அவ்வளோ பேரும் இது எங்கிட்ட அப்படி இல்லை ஒரு நெட்ஒர்க் உண்டு. அப்போ அவங்க அந்த கருத்தோம்பளை செய்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர்களுக்கு வந்து அந்த அவ்வளோ கவட நடவில்லை. இந்த டீம் 24 எங்கிருந்து உங்களுக்கு ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு முன்னால் ஒரு இன்னொரு கோஷ்டி வந்துட்டு இருக்குது, தண்ணி அடித்து போட்டிருக்குது. அது காரணம் தண்ணி அடிச்சு போட்டு போலீஸ் பிடிச்சா டீம் 24 தண்ணி அடிச்சுன்னு வருவாங்க.
பேர்ந்து அவர்களை கதைச்சு அவர்களை வெளியேற்றினாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி, தமிழ் அரசியல்வாதி செட் பண்ணி போட்டது. ஏன்னா இங்கே வந்து அரசியலை தமிழ் மக்கள் மத்தியில் தொழிலாக செய்கிறாங்க. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் அவங்க இன்றைக்கு உண்மையிலேயே என்னதான் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு சர்வீஸ் மனப்பான்மை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்குரங்கத்தை அபிவிருத்தி அடைஞ்ச அளவுக்கு வெஞ்சர் அபிவிருத்தி அடையலை, சரியா? வளப்புணம் அபிவிருத்தி அடைஞ்ச அளவுக்கு வெளியவே அபிவிருத்தி அடையலை. இன்னும் அதே லயங்கள் தான் இருக்கிறது. எனவே தமிழ் அரசியல் தலைமைகளில் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அப்போ இவங்க என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க? இன்றைக்கி பாருங்க, மற்ற பக்கம் பாருங்கள், இன்றைக்கு சங்குக்கு அடைக்கலநாதன் மன்னாரை தவிர ஜாழ்ப்பாணத்தில் போய் ஸ்டேஜில் இருந்தாரா? இல்லை. கொழும்புல வந்து ஸ்டேஜில் இருந்தாரா? இல்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு காட்டணும் என்ன, நான் இந்த சங்கோடு இல்லை, ஆனால் தமிழ் மக்களுக்கு காட்டணும் சங்கோடு இருக்கணும் அப்படின்னு தான் வெளிலாம். அதான் என்ன பாருங்க, மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த தமிழ் தேசியம் வடகிழக்கில் தோக்கடிக்கப்பட்டிருக்கு. சங்கு ஒரு மாவட்டத்தையும் வெளியில், மட்டக்களப்பையோ திருவண்ணாமலையோ அம்பாறையோ வவுனியாவையோ மன்னாரையோ கிளிநொச்சியோ யாழ்ப்பாணத்தையோ வெளியில. எப்படி கிளிநொச்சியில் 33,000 வாக்கு சஜித்துக்கும் 20,000 வாக்கும் பெறும் சஜித் பிரேமாசாக்கு? எனவே உள்ளுக்குள்ளேயே பல சதிகள் எனவே அங்கே பழகிட்டாங்க. அரசியல் ஒரு தொழில், ஒரு வியாபாரமாக போயிட்டு தமிழ் மக்கள் மத்தியில். ஆனால் சிங்கள மத்தியில் இப்போ அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ பேர் இந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க மாறி மாறி அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாற்றம் தான் எங்களுக்கு தேவை. ஆனால் அது இவையோட இணைஞ்சு பயணிக்க முடியாது. ஏன்டா இவன் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அப்போ பார்க்கணும் இவன் என்ன செய்யணும்னு. அதுக்கு அப்புறம் நாங்கள் தீர்மானிக்கலாம் வேண்டிய நல்ல நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறதா இல்லையான்னு. உங்களிடம் நிறைய விடயங்கள் பேச இருக்கின்ற இருந்தாலும் கூட நேரம் குறுகியதாக இருப்பதன் காரணமாக இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலும் உங்களை சந்தித்து பல விடயங்களை விரிவாக கலந்துரையாடலாம். எமது கலையத்துக்கு வந்து ஒரு குறுகிய நேர பேட்டியாக இருந்தாலும் கூட முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி. உண்மையில் நான் நினைக்கிறேன், ஊடகவியலாளர் என்பது ஜேர்னலிசம் என்ற ஒரு ஜெலஸ் ஜாப். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை ஒரு ஜேர்னலிஸ்டாக எனக்கு தந்தக்கு நான் மிகவும் மிக்க உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். என்று சொன்னால் இன்று ஊடகவியலான ஒருதான் வரக்கூடாது என்று ஒரு ஊடகங்களில் சிந்திக்கின்ற காலங்களும் இருக்கின்றன. ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சந்தர்ப்பத்தை அளித்து ஒரு சுயேட்சை குழுவாக நாங்கள் கேட்கின்ற பொழுதும் இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமென்று எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் உண்மையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் இப்படி பல ஊடகவியலாளர்கள் முயற்சித்தால் நாங்கள் இந்த நாட்டோடும் முன்னேற்றம் பெறும்னு சொன்னால், ஒரு ஊடகவியலாளன் வந்து பாப்பா வீட்டு எடுத்தாண்டோ, ஒரு ஊடகவியலாளன் வந்து ஊழல் செய்தாண்டு வரலாறு இல்லை. ஆனால் எங்களிடமும் ஒரு ஒற்றுமை இருந்திருந்தால், நீங்கள் சிந்திக்கிற மாதிரி ஏனைய ஊடகவியலாளர் நினைச்சா இந்த அரசியல் கட்சிகள் அடியோடு அழிக்கப்படும். அவர்கள் கெடுக்கின்ற சொற்ப இதுகளுக்கு நாங்கள் விலை போகாமல் நாங்கள் இருந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் மக்களின் வெற்றியும் ஊடகவியலாளர் கைகளில் இருக்கிறது. எனவே எங்களை அழைத்ததுக்கு மிக்க நன்றி.